நியூ லாங்குவேஜ் கற்றுக்கணும். அதே மாதிரி நான் தமிழ் எவ்வளோ அழகாக பேசுகிறேன்னு நினைக்கிறேன், எந்த அளவுக்கு பேசுகிறேன்னோ அந்த அளவுக்கு ஸ்பீடாக படிக்க மாட்டேன். தமிழ் இன்னுமே ஸ்பீடாக படிக்க பழகணும். அதே மாதிரி இங்கிலீஷ் வந்துட்டு இன்னும் ஃப்ளூயண்ட்டாக பேச பழகணும். அதுக்கப்புறம் ஒரு நியூ லாங்குவேஜ் கற்றுக்கணும். இது மூணுமே இட் கம்ஸ் அண்டர் த செகண்ட் பாயிண்ட். இது கண்டிப்பாக இந்த வருஷம் எண்டுக்குள்ள இது எப்படி பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, டெய்லி ஒரு 20 minutes அங்கே ஸ்பெண்ட் த டைம் டு ரீட் சம்திங், நியூஸ் பேப்பர்ஸ் படிக்கிறது, அதெல்லாம் அது மூலிமா இந்த செகண்ட் ரெசல்யூஷன் எடுக்கிறேன். அண்ட் இந்த வருஷம் எண்டில் வர வ்ளாகுக்கு வந்துட்டு ஸ்பீடாக தமிழ் பிடிச்சு காட்டுறேன். ஸோ என்னோட செகண்ட் ரெசல்யூஷனும் என்னென்னா அதே தான், எனக்கும் ஒரு புது லாங்குவேஜ் கற்றுக்கணும்ட்டு ரொம்ப ரொம்ப ஆசை. காப்பி அடிக்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. நீ எப்படியே காப்பி தான் அடிப்பேன் சொல்லு சொல்லு. வந்து அனிமே பார்ப்பேன், அதனால நான் வந்து ஜாப்பனீஸ் கற்றுக்க போகிறேன். இப்போ தான் யோசிச்சேன், டக்குனு வந்து ஜாப்பனீஸ் கற்றுக்க போகிறேன். ஜாப்பனீஸ் கற்றுக்கிட்டு என்ன அசிங்க சரி சரி நீங்கள் என்ன லாங்குவேஜ் கற்றுக்க? நான் நீ கற்றுக்கிற லாங்குவேஜ் நானும் கற்றுப்பேன். அப்போ நீ சொல்கிறது எனக்கு புரியணும்ல. ஓ நீச்சா நீச்சா.